ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஏபிசி சமையல். இன்றைக்கி நாம் பனானா மில்க்ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பனானா மில்க்ஷேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். தேன், டேட்ஸ், பால். ஒரு வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரி இருக்குது. இது கூட 200 ml மில்க்கையும் 2 டேட்ஸையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு ஏபிசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.